குடும்பத்தார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் விரும்புகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற நல்ல விஷயம் என்னென்னா, அதாவது எல்லாருமே அதாவது வந்து நாம் உழைப்பால் முன்னுக்கு வரணும், அதே மாதிரி நாம் கடினமாக உழைச்சி சம்பாதிக்கிற பணம் தான் நம்மளுக்கு நிலைக்கும், நாம் வியர்வு செந்தி உழைக்கின்ற பணம் தான் நம்மளுக்கு நிலைக்கும், அதே மாதிரி அநியாயமாக நீங்கள் சம்பாதிக்கிற பணம் அது வேறு வழியில் போயிடும். ஆகையால் ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து யோசிக்கணும், நீங்கள் வந்துட்டு நேர்மையான வழியில் நல்ல முறையில் வியர்வு செந்தி உழைக்கிற பணம் தான் உங்களுக்கு வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும். ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். நீங்கள் பல வகைகள் இருக்குது, அது வந்து அநியாயமாக உங்களுக்கு நீங்கள் பணம் சம்பாதிச்சிங்கன்னா அது தவறான வழியில் தான் போகும். அதே மாதிரி உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதே மாதிரி ஆஸ்பத்திரி செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும், பல வழிகளில் அந்த பணம் போயிடும். அதாவது லேட்டாக போச்சுன்னா இரண்டு மடங்காக கூட செலவழியும். ஆகையால் ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து ஒவ்வொரு மனிதனும் நம்ம வாழ்க்கையில் சிந்திக்கணும், நல்ல முறையில் நாம் உழைச்சி சம்பாதிக்கணும்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். நான் ஒரு இன்னொரு சின்ன விஷயம் சொல்கிறேன், அதாவது வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இட உரிமையாளரை காட்டிலையும் புரோக்கர் இட புரோக்கர் வந்து அதிக அளவில் பணத்தை வாங்கியிருக்காரு. அது வந்து நான் கண்கூடாக பார்த்தது. அவருக்கு நடந்தது என்னென்னா, அவருக்கு கம்ப்ளீட்டாக ரத்தமே கெட்டு போயிருச்சு. அவங்க ரத்தத்தை மாற்றுறாங்க, அவரும் ஒத்துக்கிட்டார். நான் அந்த மாதிரி இட உரிமையாளரை காட்டிலையும் நான் அதிக அளவில் லாபம் வச்சு நான் வந்து நிலத்தை நான் பணம் வாங்கினேன், அதனால் எனக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. ரத்தத்தை மாற்றுறாங்க, மருத்துவர்கள் அவர் வாழ்நாள எண்ணி சொல்லிட்டாங்க, இத்தனை நாள் தான் அவர் உயிரோடு இருப்பார் அப்படின்னு, அதனால் அவர் இறந்துட்டார். ஆகையால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நேர்மையாக உழைச்சி வேர்வை சிந்தி உழைக்கணும்னு ஒவ்வொரு குடும்பத்தார்